குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். இந்த புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து கடந்த 31 ஆளுநர் உரையில் துவங்கியது. ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பேசி வருகிறார்கள். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது வேலைவாய்ப்பில் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையை பிறப்பித்து அறிவித்தார். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோருக்கு, அதாவது ஓபிசி என்ற கூடக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கு 11%, எம்பிசிக்கு 18%, முஸ்லிம்களுக்கு 2%, இபிசிக்கு 2%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 0.5% என மொத்தம் 33% இடஒதுக்கீடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தியதன் அடிப்படையில் இது மீண்டும் அமலுக்கு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் தற்பொழுது சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். இதன்படி புதுச்சேரி அரசு துறைகளில் குரூப் பி அரசு பதிவு பெறாத பதவிகளில் எம்பிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி வகுப்பினருக்கு உள்ளொதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையை பிறப்பித்திருப்பதாக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் நந்தா. புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்படுபவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.